Hi students, we will talk about chapter 2, current electricity level, numerical exercise problems, unsolved problems, fourth row, first numerical problem, two graphical representations given, one graphical representation is ABC, the three material, I have reasons to tell you, that is DEF, another graph level, the three material, reasons to tell you, graph, okay, first one is the IX axis, V, Y axis, so we can get direct slope value வந்து என்னன்னா del v by del i gives reasons of the materials sine graph என்னன்னா உங்களுக்கு வந்து v x axis லியோ i வந்து y axis இருக்கு சோ reciprocal of slope தான் நமக்கு கிடைக்க வேண்டிய reasons even though இல்ல இங்க வந்து அந்த reasons வந்து change in potential difference அந்த மாதிரி change in current அதை வச்சு நம்ம डायरेक्टली மூவ் போடலாம் இதுல வந்து reciprocal of slope இது வந்து direct slope ஓகேவா சரி இப்ப போறோம் இப்போ ஏ மெட்டீரியல் பார்க்கலாம் ஏ மெட்டீரியலுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ரீசன்ஸ் ஆஃப் தட் மெட்டீரியல் ஏ வந்து ஆரியன்னு வச்சுக்கலாம் ஸோ கரஸ்பாண்டிங் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து டெல் விஏ அதே மாதிரி சேஞ்சிங் கரண்ட் வந்து டெல் ஐஏ இப்போ டெல் விஏல வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா இங்கே இந்த ஏ வந்து டூ அப்படிங்கும் போது ஹையர் வேல்யூவாக இருக்குது லோயர் வேல்யூ வந்து ஜீரோ ஸோ டூ மைனஸ் ஜீரோ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் அதே மாதிரி சேஞ்ச் இன் கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 minus 0. So, அப்போ 2 by 4 வருது 2 by 4 வந்து 0.5 ஓம் ஓகேவா நெக்ஸ்ட் ரீசன்ஸ் ஆஃப் மெட்டல் பி பார்க்கலாம் இதில் வந்து டெல் வி பி பை டெல் ஐ பி ஸோ இங்கே சேஞ்சிங் பொட்டன்ஷியல் வந்து என்னன்னா இங்கே வந்து 4 அப்புறம் 0 மினிமம் வந்து 0 அதே கரண்ட்டை பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் 0 ஸோ 4 பை 3 வருது ஸோ 4 பை 3 டிவைட் பண்ணால் 1.33 ஓம் நெக்ஸ்ட் சி பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் ஆர்சி ஈக்குவல் டு டெல் விசி பை டெல் ஐசி ஸோ இங்கே சேஞ்சிங் பொட்டன்ஷியல் வந்து என்னன்னா உங்களுக்கு 5 வரைக்கும் போகுது 5லேருந்து 0 வரைக்கும் ஸோ 5 மைனஸ் 0 பை சேஞ்சிங் கரண்ட் வந்து 2 மைனஸ் 0 ஸோ 5 பை 2 கிடைக்குமா ஸோ 5 பை 2 ஈக்குவல் டு 2.5 ஓம் அடுத்து ரைசஸ் ஆஃப் டி இப்போ வந்து இதில் வந்து இது ஆப்போசைடு அட்ஜஸ்ட் சைடு பட் டேன் தீட்டாங்கிறது வந்து ஆப்போசிட் போய் அட்ஜஸ்ட் வரும் ஸோ டைரக்ட் ஸ்லோப்புங்கிறது வந்து என்னென்னா அந்த உங்களுக்கு டெல் ஐ பை டெல் வி கிடைக்கும் ஓகேவா பட் ரெசிப்ரோக்கில் எடுத்தோன்னா உங்களுக்கு டெல் வி பை டெல் ஆகிருக்கும் ஸோ ரெசிப்ரோக்கில் ஸ்லோப் தான் நம்ம இங்கே வந்து ரீசஸ்கிறது இவன் வந்து ரீசஸ் நம்ம டைரெக்டாக போடுறோம் அப்படின்னா டெல் வி பை டெல் ஐ ரெசிப்ரோக்கில் ஸ்லோப்புங்க டெல் வி பை டெல் ஐ வரும் ஸோ அப்போ டெல் விங்கிறது என்னென்னா 4 மைனஸ் டெல் வி டி பை டெல் ஐடி அப்படிங்கிறத வந்து ரீசஸ் அப்படி ஸோ டெல் விடிங்கிறது வந்து சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் இங்கே வந்து உங்களுக்கு பொட்டன்ஷியல் வந்து 4 வரைக்கும் போகுது ஹையஸ்ட் வேல்யூ ஸோ 4 மைனஸ் 0 ஏன்னா லோயஸ்ட் வேல்யூ வந்து 0 அதுமாதிரி கரண்ட் வந்துன்னா கரஸ்பாண்டிங் வந்து 2 மைனஸ் 0 ஸோ 4 பை 2 கிடைக்குதா ஸோ 2 அதுமாதிரி ஆர்இ ரீசஸ் ஆஃப் மெட்டல் இ வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து என்னென்னா வி வந்து 3 ஹையஸ்ட் லோயஸ்ட் வந்து 3 0 ஸோ டெல் விஇ பை டெல் ஐஇயில் டெல் விஇ வந்து உங்களுக்கு வந்து 3லேருந்து 0 வரைக்கும் ஸோ 3 மைனஸ் 0 பை சேஞ்ச் இன் கரண்ட் கரஸ்பாண்டிங் கரண்ட் வந்து 4 மைனஸ் 0 ஸோ 3 பை 4 3 பை 4 வந்து உங்களுக்கு வந்து 0.75 ஓம் அடுத்து நெக்ஸ்ட் ரிசர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் எஃப் ஸோ டெல் விஎஃப் பை டெல் ஐஎஃப் ஸோ சேஞ்ச் இன் அந்த பொட்டன்ஷியல் வந்துடும்னா உங்களுக்கு வந்து 2 மைனஸ் 0 பை கரஸ்பாண்டிங் கரண்ட் வந்துடும்னா 5 மைனஸ் 0 இப்போ 2 பை 5 ஸோ 2 பை 5ங்கிறது 0.4 ஓம் இப்போ க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டு கிராஃபையும் கம்பைன் பண்ணும்போது விச் ஒன் ஹேஸ் லீஸ்ட் ரீசன்ஸ் விச் ஒன் ஹேஸ் மேக்ஸிமம் ரீசன்ஸ் கேட்டிருக்காங்க இப்போ அதில் 0.5 1.33 2.5 2.75 0.4 ஸோ 0.4ங்கிறது வந்து லீஸ்ட் ஓகேவா ஸோ லீஸ்ட் ரீசன்ஸ் வந்து ஆர்எஃப் தட் இஸ் ஈக்குவல் டு 0.4 ஓம் ஒல்லி அதே மாதிரி மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க ஸோ மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸில் வந்து அமாங் தி வேல்யூஸ் பார்க்கும்பொழுது என்னென்னா இங்கே வந்து 0.5 1.33 இருக்குது இங்கே 2.5 இருக்குது ஸோ 2.5ங்கிறது தான் ஹையஸ்டாக இருக்குது ஸோ மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர்சி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் சி தட் இஸ் ஆர்சி ஈக்குவல் டு 2.5 ஓம்
these are the final results. So next further அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். கன்சிக்யூட்டிவாக வாட்ச் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.